ஆபத்தான முறையில் மாணவர்கள் படியில் பயணம் செய்வதால் கூடுதலாக பேருந்துகள் இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான மாணவர்கள் பணிக்கு செல்பவர்கள் அதிகம் பேருந்தை பயன்படுத்துகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிக அளவில் பேருந்தில் கூட்டம் ஏறுவதால் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் படியில் பயணம் செய்து வருகின்றனர். பாலக்குறிச்சி, அகலங்கன், நிறுத்தனமங்கலம், வைப்பூர், சூரனூர், திட்டச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் மாணவர்களுக்கு போதுமான பேருந்துகள் இல்லாத காரணத்தால் படியில் தொங்கிக் கொண்டு செல்லும் நிலை உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் காலை மாலை வேளைகளில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.